I'm sorry, Sugana. என்ன மாமா குடிச்சிருக்கீங்களா? சாரி சுகுணா, எனக்கு மனசே சரியில்லை. அதான் நான் கிளம்புறேன் சுகுணா. இந்த நிலைமையில நீங்க கார் ஓட்டிட்டு போனீங்கன்னா ஏதாவது ஆயிடும். சாரி சுகி, இன்னைக்குதான் நான் முதல் முதலா தண்ணி அடிக்கிறேன். அதான் என்னால முடியல. ஏன் மாமா குடிக்கிறீங்க? கவலை கவலை, என் மனசுக்குள்ள 1000 கவலை இருக்கு. அத மறக்கதான் குடிச்சேன். உங்களுக்கு கவலையா? என்ன மாமா சொல்றீங்க? அம்மா அப்பாவோட வளரணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கல. சாந்தியோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் நடக்கல. பேசாம செத்து போயிடலாம் போல இருக்கு சுகி. அக்காவோட சந்தோஷமா வாழலையா மாமா? என்ன மாமா சொல்றீங்க? ஐயோ, நான் தெரியாம உழைட்டேனா? அவளுக்கு ஒண்ணு இல்ல, அவளுக்கு ஒண்ணு இல்ல. அக்காக்கு என்னாச்சு மாமா சொல்லுங்க மாமா. நான் சொல்ற விஷயத்த யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ் நான் சொல்ல மாட்டேன் மாமா. உங்க அக்காவுக்கு தாம்பத்திய உறவுக்கான பாக்கியமே இல்ல. அப்படி தாம்பத்தியம் நடந்ததுன்னா அவ உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சாரி மாமா, மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய சோகத்தை வச்சிருக்கீங்கன்னு இப்பதான் புரியுது மாமா. என்னால முடியல சுகி. மாமா அழாதீங்க மாமா. பொம்பளை அழுறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனா ஆம்பளை அழுறதுக்கு ஒரே காரணம் பொம்பளை தான். உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் மாமா. வாங்க மாமா. விடு சுகுனால கிளம்புற சுகுனா. வாங்க மாமா வாங்க. மறந்துட்டேன்க்கா. உன்னை நம்பிதான் நான் இருக்க. அவர் எழுந்ததும் முதல்ல எனக்கு போன் பண்ண சொல்லு. சரிக்கா, வச்சிருக்கேன். மாமா மாமா மாமா, அக்கா போன் பண்ணாங்க. மாமா மாமா, கதவை தரங்க. அக்கா போன் பண்ணாங்க மாமா. உலகத்துல வாழ்றதுக்கு தகுதியே இல்ல சுகுணா. என்னை விட்டுரு சுகுணா. வாழ்க்கையில சந்தோஷம் தெரிஞ்சுக்கிட்ட. மேடம் வணக்கம். மேடம், இங்க விமலா இருக்காங்களா? யோ புரோக்கர், நான் தாயா? நீயா? நான் ஒழுங்கா முகத்தை கவனிக்கல. விமலா, உமர் பொண்ணு இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, நீ மொத்தத்துல எத்தனை குட்டி தான் போட்ட? யோ, அது என் சொந்தக்கார பொண்ணுயா, உதவிக்கு இருக்கா. சரி, இவளையும் நான் பாத்துக்கிறேன். என்னது? இவளுக்கும் ஒரு நல்ல வரத்தை பாக்குறேன்னு சொல்ல வந்தேன். சரி சரி, என்ன புரோக்கரே, ஏதாவது குடிக்கிறியா? கூல்ட்ரிங்க்ஸ், போன்விட்டா, என்ன குடிக்கிற? நீ ரொம்ப மாறிட்ட விமலா. ஆனா நான் மாறவே இல்ல. நீ வழக்கம் போல பாலே குடு விமலா. பால் தான் உனக்கு பிடிக்குமா? ஓ விமலா, மாயா போய் கொண்டு வா. சரிம்மா.
எல்லாம் ஒரே சைஸாதான் இருக்கு. விமலா, டிவியில இங்கிலீஷ் படம் ஓடுது இப்பெல்லாம்? ஓன்லி இங்கிலீஷ் தான். ரொம்ப மாறி போச்சு விமலா. பேக்ரவுண்ட்ல இங்கிலீஷ் படம் ஓடுது, ஃப்ரண்ட்ல ஒரு மலையாள படம் போகுது. மொத்தத்துல ஒரு கலை குடும்பம் மாதிரி இருக்க விமலா. நீ ரொம்ப ஓபன் டைப் தெரியுது. யோ ப்ரோக்கரே, பேர் சொல்லி கூப்பிடுறத விட்டுட்டு மேடம்னு கூப்பிடு. நீ என் பேரை சொல்லி கூப்பிட்டா சொசைட்டில யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. என்ன விமலா இப்படி மாறிட்ட? பணம் வந்தா பேரை கூடவா மாத்திட்ட? சரி, வந்த விஷயத்த சொல்லு. பாத்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன ப்ரோக்கரே, பணம் வேணுமா? என்ன மேடம், முதலெல்லாம் கேட்டாலே கொடுக்க மாட்டீங்க, இப்ப கேட்டு கேட்டு கொடுக்குறீங்க. இன்னும் என்ன நீ புரிஞ்சிக்கவே இல்ல பாத்தியா? நான் பணத்துக்காகவா உன்ன பாக்க வரேன்? நீ புரிஞ்சுகிட்டதெல்லாம் போதும், வந்த விஷயத்த சொல்லு. சுகுணாக்கு வேணா நான் ஒரு வரம் பாக்கட்டுமா? நீ கொண்டு வர்ற மாப்பிள்ள எல்லாம் வேஸ்டியா? ஏன் மேடம் உன்ன என்ன நம்ப மாட்டேன்றீங்க? இது வரைக்கும் விமலா கொடுத்துதான் நான் பாலை குடிச்சிருக்கேன். முதல் முறையா இப்ப நீங்க குடுத்திருக்கீங்க, குடிச்சு பாக்குறேன். என்னம்மா தண்ணியா இருக்கு? விமலா எனக்கு திக்கா இல்ல குடுப்பா. உனக்கு கொடுத்ததே தப்பியா. உன் பாலே பெட்டர். சரி விடு விமலா, பாப்பா புதுசு, போக போக திக்கா குடுப்பா. ஆமா நான் சொன்னேன், வரம் பாக்கட்டுமா? நல்ல வரன் வந்தா வா, இல்லன்னா வராத. நீ வேணா பாரு விமலா, சாந்தி மாப்பிளையோட சுகனாக்கு சூப்பர் மாப்பிள்ள பாக்க போறேன். சொல்லாத, செய். நீ சொல்ற, ஆனா எதுவும் செய்ய விட மாட்டேன்ற. விமலா முதல்ல கத்தியா தான் இருந்த, இப்போ கத்தியா வச்சிருக்க. விமலா, விமலான்னு பேரை சொல்லாத, மேடம்னு கூப்பிடு. சரிங்க மேடம். நேரண்டா இதெல்லாம். சாந்தி, சாந்தி, சாந்தி அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓகே மாயா, குடிக்க ஏதாவது சில்லுன்னு கொண்டு வாங்களேன், ரொம்ப தாகமா இருக்கு. புதுசா வாங்கி கட்டிக்கோ. அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அம்மாவுக்கு தெரியாது, நானும் சொல்ல மாட்டேன். இந்த வச்சுக்கோ. இல்ல எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம். என்ன மாயா, என்ன மூணாவது மனுஷன் மாதிரியே ட்ரீட் பண்றேன்?